அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வாஸ்து பதிவு தான். ஏன்னா வாஸ்து பதிவு நம்ம சேனல்ல போட்டு ரொம்ப நாளாயிடுச்சு. அதனால வந்து இன்னைக்கு ஒரு வாஸ்து பதிவு தான் பார்க்க போறோம். இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, தெற்கு பார்த்த மனையில நம்ம செய்யக்கூடாத சில தவறுகள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா தெற்கு பார்த்த மனை அப்படின்னாலே மக்கள் கிட்ட கொஞ்சம் பயம் இருக்கு. ஏன்னா தெற்கு பார்த்து வீடு கட்டினா தேஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. தெற்கு பார்த்த வீட்டில் இருந்தால் பணம் வந்து விரயமாகும், நோய் நொடிகள் அதிகமாகும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து மக்களிடையே இருக்குது. அது வந்து உண்மையா? அது மட்டும் இல்லாமல் தெற்கு பார்த்த திசை வந்து யமனோட திசை, எனவே நம்ம அந்த சைடு வீடு கட்டினா நம்மளுக்கு நல்லது கிடையாது அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனால் அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. சில விஷயங்களை நம்ம ஒழுங்காக கொஞ்சம் பார்த்துக்கிட்டா அதில் வந்து நம்மளுக்கு அனுகூலமான ஒரு மனை தான் தெற்கு பார்த்த மனை. ஏன்னா தெற்கு பார்த்த மனையில முக்காவாசி பேர் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்ல செல்வ செழிப்போட, நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வந்து தெற்கு பார்த்த வீட்டில் தான் வசிக்கிறாங்க. பல வருடங்களாக தலைமுறை தலைமுறையாக தெற்கு பார்த்த வீடுகளில் தான் இருக்கிறாங்க. அதனால் நம்ம வீணாக பயம் அடைய தேவையில்லை. அதில் வந்து நீங்கள் தெளிவாக இருந்தாலே போதும். சில விஷயங்களை நம்ம சரியாக செஞ்சாலே போதும். தெற்கு பார்த்த மனையில் வாழ்ந்தாலும் நமக்கு ராஜ வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சவுத் ஃபேஸிங் வீடு பிளான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இந்த சவுத் ஃபேஸிங் மனை இருக்குது இல்லையா, அதோட அகலம் வந்து நிச்சயமாக ஒரு 30 அடிக்கு மேலே இருக்கிறது தான் நல்லது. இப்போ நீங்கள் ஒரு சவுத் ஃபேஸிங் மனை வாங்க போகிறீங்க அப்படின்னா இதோட அகலம் வந்து 30 அடிக்கு மேலே இருந்துச்சுன்னா தான் நீங்கள் வந்து இங்கே தென்கிழக்கில் வந்து சமையலறையையும் தென்மேற்கில் வந்து மாஸ்டர் பெட்ரூமையும் நீங்கள் அமைக்க முடியும். அப்படி இல்லைன்னா இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்து அடிபட்டுடும். ஏன்னா அகலம் சின்னதாக இருக்கும்போது நீங்கள் உங்கள் தலைவாசலை வந்து எங்கே வைப்பீங்க அப்படின்னு பார்த்தா இந்த கன்னி மூலையில் வர மாதிரி வந்துடும் உங்களுடைய மெயின் என்ட்ரன்ஸ். அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. சவுத் ஃபேஸிங் வீட்டில் உங்களுடைய தலைவாசல் எக்காரணத்தை கொண்டும் கன்னி மூலையில் வரக்கூடாது. நீங்கள் வந்து இங்கே நடுவில் வைக்கலாம், அல்லது வந்து அக்னி மூலையை ஒட்டி வந்து உங்களுடைய தலைவாசலை வைக்கலாமே தவிர இந்த கன்னி மூலையில் தலைவாசலோ பெரிய ஜன்னல் போன்ற அமைப்புகளோ இல்லை கார் பார்க்கிங்க்கு இந்த இடத்த விட்டுட்டு இங்கே வந்து போர்டிகோ மாதிரியான அமைப்புகளோ வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த கன்னி மூலை என்பது மூடின அமைப்பாக இருக்கணும், அதை மாதிரி உயரமான அமைப்பாக இருக்கணும். இங்கே வடகிழக்கை விட இந்த தென்மேற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இது வந்து உயரமான பகுதியாக இருக்கணும். அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் முதல் பாயிண்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது. தலைவாசலை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் கன்னி மூலையில் அமைக்கக்கூடாது. இப்போ இரண்டாவது விஷயம் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டிக் டேங்க்கு போர்வெல் இதை இரண்டுமே நீங்கள் தெற்கு பார்த்த மனையில் வீடு கட்டினீங்கன்னா இந்த கன்னி மூலையிலையும் அக்னி மூலையிலையும் நிச்சயமாக வரக்கூடாது. இந்த பாத்ரூம் கட்டுறது, கழுவி நீர் அங்கே போகிறது, இல்லை செப்டிக் டேங்க்கு அதெல்லாம் நீங்கள் அக்னி மூலையில் கட்டினீங்கன்னா அந்த வீட்டில் குடியிருக்கக்கூடிய பெண்களோட உடல்நிலை பெரிதும் பாதிக்கும். இந்த கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், குழந்தை தங்காமல் அடிக்கடி அபார்ஷன் ஆகிறது, அத மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த தவறு செய்கிறதால தான் வருது. அக்னி மூலையில் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த கன்னி மூலையில் சரி இங்கே போட வேணாம், இந்த கன்னி மூலையில் கீழே நிறைய பேர் கார் பார்க்கிங்க்கு கீழே செப்டிக் டேங்க்கு போர்வெல்லாம் வச்சுடுவாங்க. அப்படி நீங்கள் இந்த கன்னி மூலையில் வைக்கும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களோட உடல்நலம் ஆரோக்கியம் பெரிதும் பாதிக்கப்படும். அதை மாதிரி நீங்கள் இங்கே வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து இந்த மூலையில் தான் நீங்கள் வந்து செப்டிக் டேங்க்கோ அல்லது வந்து போர்வெல் இங்கே போடுவாங்க, செப்டிக் டேங்க்லாம் நீங்கள் இந்த இடத்துல தான் வைக்கணும். அதாவது வடமேற்கில் தான் நீங்கள் வைக்கணும். இந்த இரண்டு மூலையிலையும் வரக்கூடாது. அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. அதாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சவுத் ஃபேஸிங் வீடுகளுக்கு நீங்கள் காம்பவுண்ட் செவரு வெளியில் போடுவீங்க இல்லையா, அந்த மெயின் வீட்டுக்கும் அந்த காம்பவுண்ட் செவருக்கும் நிறைய காலியான இடத்தை நீங்கள் இங்கே விடாதீங்க. காலியான இடம் இருக்கக்கூடாது, கம்மியான இடம் தான் இங்கே இருக்கணும். அதே மாதிரி காம்பவுண்ட் செவரு வந்து நல்ல உயரமாக இருக்கணும். இந்த கன்னி மூலையில் இந்த காம்பவுண்ட் செவரு வந்து நல்ல, இந்த போடக்கூடிய காம்பவுண்ட் செவரு இங்கே கேட்லாம் வச்சுருப்பீங்க, இது வந்து நல்ல உயரமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் செவரோட உயரத்தை கொஞ்சம் நம்ம கம்மியாக வச்சுக்கலாம். மெயினாக என்னென்னா
வடகிழக்கு வந்து தாழ்வானதாகவும் அதே மாதிரி தென்மேற்கு வந்து கொஞ்சம் உயரமானதாகவும் இருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த வீட்டுக்கு முன்னாடி தண்ணி ஓடுறது அதை மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த சைடு வந்து இருக்கக்கூடாது. அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் படிக்கட்டு வைக்கிறீங்க அப்படின்னா உள்ளார டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்னால் இந்த கன்னி மூலையில் உள்ளார படிக்கட்டு இந்த இடத்துல வருவது அப்படிங்கிறது தவறான அமைப்பு. நீங்கள் வெளியில் வேணால் வந்து படிக்கட்டு வந்து வச்சு அதுக்கு மேலே நம்ம வந்து ஓவர் ஹெட் டேங்க்கு அதை மாதிரி வரதை வந்து நம்ம வச்சுக்கலாம். அதை மாதிரி உயரமான மரங்கள் இங்கே வளர்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ காம்பவுண்ட் சுவர், உயரமான மரங்கள், அதுக்கப்புறம் படிக்கட் போன்ற அமைப்பு, இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய மூன்றாவது விஷயம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த தெருக்குத்து அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இந்த தெருக்குத்து, இந்த தெற்கு பார்த்த மனையில் உங்களுக்கு இந்த பகுதியிலேயோ அல்லது இந்த பகுதியிலேயோ, அதாவது தென்கிழக்கில் ஓரத்தில் இங்கே தெருக்குத்து இல்லை இந்த சைடோ உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து மெயின் என்ட்ரன்ஸை வந்து நீங்கள் கிழக்கில் வச்சுக்கலாம், கிழக்கு நோக்கி வச்சுக்கலாம். தெருக்குத்து இங்கே இருக்கும்போது நீங்கள் வந்து இங்கே வந்து மெயின் நிலைவாசலை வந்து வைக்கக்கூடாது. அதையும் வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே போல் இங்கே மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த மூலையில் பாத்ரூம் போடாதீங்க, அதுக்கு பதில் நீங்கள் இந்த மூலையில் வந்து பாத்ரூம் போடுங்க. இந்த அட்டாச்சு பாத்ரூம் வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூமில் இப்படி இருக்குதுன்னா இந்த மூலையில் நீங்கள் அட்டாச்சு பாத்ரூம் போட்டுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. பெரிய ஜன்னல், ரொம்ப பெரிய ஜன்னல்லாம் இந்த இந்த இடத்துல நீங்கள் வைக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணணும். ஏன்னா இது எவ்வளோக்கு எவ்வளோ மூடி இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது நம்மளுக்கு. நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் எலிவேஷனில் செய்யக்கூடிய தவறு. இந்த வாஸ்து அப்படிங்கிறது எலிவேஷனுக்கும் பொருந்தும். இந்த தெற்கு பார்த்த மனைகளில் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, பார்க்குறவங்கள கவர்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோப்பிங் ரூஃப் வந்து நம்ம ஃப்ரண்டில் கொடுத்துடுறாங்க. அப்படி இல்லைன்னா கூட நிறைய டிசைன்லாம் இப்போ வருது எலிவேஷனில், அப்போ வந்து இந்த ஸ்லோப்பிங் ரூஃப், அந்த ஓடுகள்லாம் ஸ்லோப்பிங்காக வர மாதிரி கொடுத்து இந்த தெற்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலையும் வந்து ஒரு ஸ்லோப்பிங் மாதிரி ரூஃப் கொடுத்துடுறாங்க. அதே மாதிரி கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஓவர் ஹெட் டேங்க் வந்து நீங்கள் அந்த சைடு வைக்க முடியாது. ஆனால் வாஸ்துப்படி இந்த இந்த மூளைக்கு மேலே தான் வந்து வாட்டர் டேங்க் இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து எலிவேஷனில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நல்ல மேலே தூக்கிய அமைப்பு கொடுத்தா தான் இந்த மூளையில் வந்து நம்ம வாட்டர் டேங்க் வைக்க முடியும். ஸோ நீங்கள் அதையும் வந்து கவனத்தில் வச்சுக்கணும். ஐந்தாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னி மூளை இருக்குது இல்லையா, இந்த தென்மேற்கு பகுதியில் மாஸ்டர் பெட்ரூம் வந்துச்சுன்னா இங்கே தான் வந்து நீங்கள் பீரோ வைக்கக்கூடிய அமைப்பு இந்த மூலையில் தான் இருக்கணும். இந்த மூலையில் நீங்கள் பீரோ வச்சு அது எய்தர் நார்த் ஃபேஸிங், வடக்கு ஃபேஸிங்கோ இல்லை ஈஸ்ட் ஃபேஸிங்கோ, கிழக்கு ஃபேஸிங்கோ அந்த பீரோ வந்து ஃபேஸ் பண்ணி இருக்கணும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பீரோ வச்சுட்டு பெட்டை வந்து நீங்கள் மேற்க ஒட்டி இப்படி நீங்கள் பெட்டை போட்டுக்கலாம், அப்படி வந்து போடலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து இங்கே தெற்க ஒட்டி பெட்டை வந்து நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இங்கே நிறைய கபோர்டு வச்சிங்கன்னா அதுவும் வந்து ஓப்பனாக இருக்கக்கூடாது. கபோர்டு வந்து எப்போதுமே க்ளோஸ்டாக தான் இருக்கணும் இந்த கன்னி மூலையில் சொல்கிறேன். ஸோ பீரோ, நல்ல வெயிட்டான ஒரு பீரோவை, இரும்பு பீரோ அந்த காலத்தெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அதை வச்சுட்டு இதில் வந்து முக்கியமான நீங்கள் கேஷ் பாக்ஸு, நகைகள், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டு அதெல்லாம் நீங்கள் இங்கே வச்சுட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை படையல் பண்ணும்போது இந்த பீரோவுக்கும் நீங்கள் சூடம் தூபம் தீபம் எல்லாத்தையும் காமிச்சிங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு உண்டாகும். இப்போ நம்ம இந்த பதிவில் நான் சின்ன சின்ன விஷயங்களை தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே பதிவில் என்னால் சொல்ல முடியாது. இதே மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் நம்ம வேற எப்படி வந்து நம்ம பிளானை மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய பதிவுகளில் நான் சொல்கிறேன். உங்களுக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வாரம் ஒரு முறை வாஸ்து குறித்த சில பதிவுகளையும் பார்ப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching this video. நன்றி.